இந்த நல்ல மாலை வேளையில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நேதாஜி நகர் குருசேகரம் கிறிஸ்தவர் ஆலயத்தின் மூலமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வருஷம் வருஷம் நடக்கிற இந்த லொக்கேஷன் பைபிள் ஸ்கூல் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட சிறப்பாக அநேக பிள்ளைகள் 10 நாட்களாக கலந்து கொண்டு இன்று அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்காங்க. அவங்க கூட திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள், அவங்களோடு இணைந்து பணி செய்யும் டைரக்டர்ஸ், ஆயர், ஒவ்வொருவரும் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கவனிக்கிறீங்களா, லிசன் பண்ணுறீங்களா? உங்களை அன்போடு மீண்டுமாய் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு நல்ல தலைப்பை நம்முடைய பேராயர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, விடுவிக்கும் ஆண்டவர். அவர் எப்படி விடுவிக்கிறார்னா, ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பல் வருகை எதிர்நோக்கி ஒருத்தர் நின்று கொண்டிருக்காங்க. அந்த கப்பலில் ஒருத்தர் வருகைக்காக ஒருத்தர் காத்து கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு சகோதரி வந்து ரொம்ப அசதியாக, ரொம்ப டயர்டாக, ரொம்ப கண்ணீரோடு இறங்குறாங்க. எதுக்கு அப்படி இறங்குறாங்கன்னு தெரியல. ஒரு சகோதரி, அவங்க யாரும் தெரியாது, அவங்க வெளியே அவங்கள எதிர்பார்த்தவங்க போய் ஏமா அழுகையா, அமைதி இல்லாத நிலைமையில், நீங்கள் மோசமான நிலைமையில் இருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த சகோதரி சொன்னாங்களாம், நாங்கள் வடகொரியாவை சேர்ந்தவங்க, தென்கொரியாவுக்கு வந்தோம். தென்கொரியாவுக்கு வர்றப்போ வடகொரியாவிலேருந்து தென்கொரியாவுக்கு வர அனுமதி இல்லை. நாங்கள் மறைமுகமாக அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு போட்டில் வந்தோம். இடையில் மிலிட்ரி பிடிச்சா எங்களுடைய உயிர் என்னை இப்போ எடுத்து விடுவாங்க. அதனால் 30 பேர் ஒரு போட்டில் வர்றப்போ நாங்கள் சத்தம் போடாமல் வர சொன்னாங்க, எங்களை அழைத்து வந்தவங்க. அப்போ என்னுடைய குழந்தை ரொம்ப அழுதுச்சு, அழுகை நிப்பாட்டவே இல்லை. அதை அழுக சத்தம் கேட்டால் மற்றவர்கள் கண்ணில் மாட்டி எங்களுடைய 30 பேர் உயிரிடம் பறிபேறும்னு மற்றவருடைய தொந்தரவினால் என் குழந்தையை எடுத்து நடுக்கலையில் அழுது கொண்டிருக்க குழந்தையை வீசி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம கஷ்டத்தில், வேதனையில், துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவன் தந்தையா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதர பலியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அனைவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருளாக அவர் உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய டான்ஸை பார்க்க வந்திருக்கிறோம், வசனம் சொல்றதை கேட்க வந்திருக்கிறோம், நம்முடைய திறமைகளை பார்க்க வந்திருக்கிறோம். நீங்களும் துக்கத்தோடு வேதனையோடு இருப்பீர்களானால் உங்களை உருவாக்கிய இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்குறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர், உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், உங்கள் வாழ்வைக்கும் ஆண்டவர். ஒரு விசை கூட கண்களை மூடி தகப்பனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலையை உங்களை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சார்பாக நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை சமயம் வாழ்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாங்கள் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கித்திருக்கோம்மா. சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம் தகப்பனே. வந்திருக்க மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வந்திருக்காங்க. வந்த மக்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா, உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க. கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்த மக்கள் அந்த வேதனை மத்தியில் விடுதலை பெற்ற மக்களாய் கடந்து செல்ல கிறிஸ்துவங்க. உங்களுடைய பிரச்சனைகளோடு இருக்கட்டும், பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும், மீட்டு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பன்.